ஆக்டிங்ல நம்ம விஜய் சேதுபதி செம்ம பிஸியா இருக்கும் போதே இப்போ ஒரு டிவி ஆங்கராவும் மாறி இருக்காரு. சன் டிவில ஒரு புது ஷோவை ஹோஸ்ட் பண்ண போறாரு. இந்த ஷோ பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஹீரோஸ சம்பந்தப்படுத்தி இருக்க போகுது. பொதுவா நமக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டா எல்லாருமே ரஜினி சார், கமல் சார், தல அஜித், தளபதி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ரியல் லைஃப்ல யாரு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச முகங்களை சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த ரியல் லைஃப் ஹீரோஸ தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட ஒரு டிஸ்கஷன் மாதிரி இந்த ஷோ இருக்க போகுதான். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார், ஆக்டர் விஷால், ஸ்ருதி ஹாசன், வரலட்சுமி சரத்குமார் இவங்கெல்லாம் டிவில ஆங்கரா இப்போ மாறி இருக்காங்க. அந்த வரிசையில விஜய் சேதுபதியும் ஒரு டிவி ஆங்கரா ஜாயின் பண்ணிருக்காரு. இவரோட புது ஷோ மேபி அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இந்த ஷோ பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் ஹீரோஸ பத்தி தான் இருக்க போகுது. நம்ம விஜய் சேதுபதி இப்போ அடுத்ததா சீதக்காதி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல ஒரு கோட்ல விஜய் சேதுபதி, எனக்காக உங்களுக்காக நமக்காக இருக்கிறது தான் அரசாங்கம், அரசாங்கத்துக்காக நம்ம கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சீன் இருக்கு. பாலாஜி தரணிதரன் டிரெக்ட் பண்ற இந்த படத்துல விஜய் சேதுபதி கூட சேர்ந்து அர்ச்சனா, மகேந்திரன் சார், மௌலி, ரம்யா நம்பீசன், காயத்ரி, பார்வதி நாயர்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி ஐயா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படம் வர டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதை தொடர்ந்து அடுத்த வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பெரிய ரிலீஸ் காத்துட்டு இருக்கு. தியாகராஜன் குமார ராஜாவுடைய இயக்கத்துல சூப்பர் டீலக்ஸ், தெலுங்குல சைரா நரசிம்ம ரெட்டி அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் கூட சேர்ந்து பேட்ட படமும் காத்துட்டு இருக்கு. பேட்ட படத்தோட ஆடியோ லான்ச் கூட நேற்று தாங்க நடந்தது. அதுல நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் பேசும்போது விஜய் சேதுபதி ஒரு மகா நடிகன், அவரு கூட நடிச்சது மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்ததுன்னு ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு டான்ஸ் அண்ட் மியூசிக்ன்றதுனால விஜய் சாரோட இன்னும் ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படிங்கறது கதைக்காக ராஜீவ் சாரோட டிசிஷன் தான்.